இந்த போட்டோஷாப்ல வாட்ஸ்அப்ல நம்ம எல்லாரும் அனுப்பிக்கிட்டு இருக்கிற காலை வணக்கம் இமேஜ், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இமேஜ், அப்புறம் புதுவருட வாழ்த்துக்கள் இமேஜ் எப்படி நாமளே தயார் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தமிழ் புத்தாண்டு வாழ்த்து, அடுத்தது இனிய காலை வணக்கம் இமேஜ், அதுக்கடுத்தது ஆங்கிலத்தில் குட் மார்னிங் இமேஜ், அதுக்கடுத்தது ஆங்கிலத்தில் ஸ்வீட் மார்னிங் இமேஜ். இதில் டிசம்பர் 3 தேதி இணைக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்தது படமும் ஃபாண்டும் வேறு மாற்றப்பட்டுள்ளது, அதாவது டுடே வில் பி எ நைஸ் டே ஃபார் யூன்னு டைப் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் நாமே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளவர் இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இமேஜை ஒரு நியூ ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். சின்ன இமேஜ் மேலே கிளிக் செய்து செலக்ட் காலத்தில் ஆல் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூலில் ட்ராக் பண்ணி நியூ ஃபைலுக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்தது எடிட் காலத்தில் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு படத்தோட கார்னர் பக்கங்களை கர்சரால் பிடிச்சி இழுத்து அந்த ஒயிட் தெரியாமல் சரி பண்ணிடலாம். இப்போ அப்ளை கொடுத்துடலாம். அடுத்தது வலது பக்கம் ஒயிட்டாக இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஃப்ளவர் இருக்கிற பக்கத்தில் கலரை ஐட்ராப்பரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலரில் அந்த கலர் வந்துடும். பக்கெட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் வந்து ஃபில் பண்ணிடணும். ஒயிட் ஸ்பேஸை ஸ்கொயர் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஃபில் பண்ணிடணும். அந்த கலரை ஃபில் பண்ணி முடித்தோடனே செலக்ட் காலத்தில் போய் டீசெலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பஸ் டூல் செலக்ட் செஞ்சுக்கிட்டு வலது பக்கம் இருக்கிற கலரை ஈவனாக கொண்டு வருவோம். அப்போ தான் இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணியிருக்கு, டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழில் இனிய காலை வணக்கம்னு டைப் செய்கிறேன். உங்கள்கிட்ட தமிழ் பாண்ட் இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற பேஜுக்கு போய் ஆங்கிலத்தில் டைப் செஞ்சீங்கன்னா தமிழில் அதுவே மாறிக்கிறோம். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இனிய காலை வணக்கம்னு டைப் பண்ண போகிறேன். அதில் இனிய அப்படிங்கிறத முதல் லேயர்லையும், காலை அப்படிங்கிறத அடுத்த லேயர்லையும், வணக்கம் அப்படிங்கிறத மூன்றாவது லேயர்லையும் டைப் பண்ண போகிறோம். ஏன் தனித்தனியாக லேயரில் டைப் பண்ணுறோம்னாக்க கொஞ்சம் எழுத்து பெருசாக கிடைக்கும். அதை எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்தாப்பில் ரீசெட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு காலத்துக்கும் போய். அதனால தான் அந்த மூணு காலம் லேயரில் டைப் பண்ணுறோம். ஒவ்வொரு லேயர்லையும் டைப் பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி மூவ் டூலால் நகர்த்தி அது சரியான பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சதும் அப்ளை ஓகே கொடுக்கணும். லேயர் காலம் போய் மெர்ஜ் விசிபிள் கொடுத்துடலாம். அடுத்ததாக ஆங்கிலத்தில் இதே இமேஜை யூஸ் பண்ணி குட் மார்னிங் டைப் செய்யணும். அதுக்கு ஃபாண்டு இங்கிலீஷ் ஃபாண்டு மாற்றிக்கணும். மேலே ஃபாண்ட் இருக்கிற காலத்தில் போய் எந்த ஃபாண்ட் பிடித்தமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிலத்தில் குட் அப்படிங்கிறத ஒரு லேயர்லையும், மார்னிங் அப்படிங்கிறத அது கீழேயும் தனி லேயர்லையும் டைப் பண்ணிக்கிற வேண்டியதான். இதை ஒன்றையும் தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியது. ஃபாண்டை பெருசு சின்னது பண்ணிக்கலாம், வேண்டிய இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். சரியான இடத்துல வச்சதுக்கு பின்னாடி அப்ளை ஓகே கொடுத்துடலாம். இப்போ குட்டுங்கிற வார்த்தையை சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி மார்னிங் அப்படிங்கிற வார்த்தையும் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். சரியாக வச்சதுக்கு பின்னாடி அப்ளை கொடுத்துடலாம். மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா லேயர் காலத்துக்கு போய் அந்த வார்த்தைக்கான லேயர் காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு லேயர் காலத்தில் போய் ஒன்று சேர்க்க மெர்ஜ் விசிபிள் கொடுத்துட்டோம். இந்த டியூட்டோரியல் பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.